எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளோட பாடம் சிவம், சிவம் தத்துவத்தில் தான் இருக்கணும். ஏன் இந்த சிவம் வந்து நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கணும், என்ன காரணம்? ஏன்னா ஏற்கனவே வள்ளலாருக்கு முன்பே இந்த சிவம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்தியதுனால நம்மளுடைய ஆய்வுக்கு வள்ளலார் சொல்கின்ற சிவம் வந்து வேறு அப்படின்றது நம்ம அறிவுக்கு கிட்டுவதனால, சைவ சித்தாந்தத்தில் உள்ள சிவம் வேறு, சன்மார்க்கம் காட்டுகின்ற சிவம் வேறு. சொல் ஒன்று, ஆனால் தன்மை வேறு, நிலை வேறு, அந்த தெய்வமும் வேறு. அதான் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னார். வள்ளலாருக்கு எது தெய்வம் அப்படின்னா தன்னை ஆண்டு கொண்ட தெய்வம் எதுனாக்க சிச்சபையில் விளங்குகின்ற சிவம், அதுதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறார். அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அப்படின்னு சொல்வார். அப்போ இதில் வந்து ஒரு பெரிய சர்ச்சை வந்து இருக்குது. எதிர்காலத்தில் இந்த சர்ச்சைகள் வந்து எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அதை முழுமையான ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு நம்ம பார்த்து எடுக்கும்போது தான் அதில் வந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ அதுக்கு தான் இந்த பாடல்களை நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் வள்ளலார் இந்த தனித்து காட்டுறாரு, சொல் ஒன்றாக இருந்தாலும் அதை தனித்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறத வந்து நம்ம பாடல்களை எடுத்து ஆய்வு செய்யும்போது அந்த உண்மை நமக்கு புரியும். ஏன்னா இந்த ஏன் நம்ம இதை வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏற்கனவே உள்ள சிவம் வந்து ஒரு நித்திய சிவம் இல்லை என்பது வள்ளலாருடைய கருத்து. அவருடைய அனுபவத்தில் கண்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னாக்க, அந்த சிவம் நிலையில்லாதது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அது கரைந்தும் போய்விடும்ன்றார். ஸோ கரைந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது வேறு எந்த இடத்துல உள்ள வாழ்க்கையும் வந்து நித்திய வாழ்க்கை இல்லை என்பது புலப்படுது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு தலைப்பு, எந்த சிவம் அப்படின்றது. ஏன்னா இது வந்து புரியலன்னாக்க நிச்சயமாக நம்ம பழசுலே இருந்தோம்னு சொன்னால் இந்த ஆன்மா எக்காலத்திலும் உய்ய போகிறது, எக்காலத்திலும் உய்ய போகிறது இல்லை. ஏன் இனி உய்ய போகிறது இல்லைன்னா, ஏற்கனவே உள்ள சிவத்தோடைய அந்த சக்தி வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எப்போதுமே அந்த சிவத்தோட சக்தி வந்து குறைஞ்சதுனாக்கா அதனுடைய விளைவு வந்து என்ன, அதனுடைய பாதிப்பு வந்து என்னவாக இருக்கும்? இறையோட சக்தி குறைஞ்சிருச்சுன்னா என்ன பாதிப்பாக இருக்கும் அது? மாயையை வந்து வெல்ல முடியாமல் போயிடும். ஏன்னா மாயைக்கும் இறைவனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் தான், அதுக்கும் மாயைக்கும் வலிமை கூட இருக்குது. இறைவன் அந்த அளவுக்கு வலிமை அதுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த மாயையோட வலிமை கூடி இருக்கும்போது இறை சக்தி வந்து குறைஞ்சதுனாக்க என்னதுன்னா, நீங்கள் அதை வெல்ல முடியாது. அந்த ரீதியில் வந்து நம்மளுடைய இந்த மனமே என்னது, மிகப்பெரிய ஒரு மாயை. ஆறு கோடி மாயா சக்தின்னு திருமந்திரத்தில் சொல்கிறார் திருமூலர். வள்ளலார் இன்னும் அதை இன்னும் கூடன்றார், இன்னும் அதனுடைய விரிவு இன்னும் கூடன்றார். பல தரப்பட்ட மாயா வந்து இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த மாயைகள்லாம் வெல்லணுன்னாக்க ஏற்கனவே உள்ள சிவத்தினுடைய பவர் குறைஞ்சி போச்சுன்னா இனிமேல் வெல்ல முடியும். அதனால தான் பெருமான் என்ன சொல்கிறாரு, இனி உலகத்தில் உள்ளவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு தெய்வம் இல்லை, அண்ட சராசரங்களில் இனி தெய்வம் இல்லை அப்படின்னு. இது தெரியாத வரைக்கும் நம்மளாம் உண்மையிலே ஏமாந்து தான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இதை உண்மையிலே நம்ம விளங்கிக்கிட்டாக்க யாரும் இதை வேண்டான்னு விடுவாங்களா? இனி இதை பிடிச்சி தான் உய்யணுன்னா கட்டாயமாக நம்ம வந்து இது எல்லா உலக மக்களுக்கு எல்லாம் சொல்லணும். இதைத்தான் வள்ளலார் சொல்ல, சீக்கிரமாக சொல்லு உலக மக்கள், 10 பாடல் இருக்குது, இதை வந்து எடுத்து சொல்லு, இதை எடுத்து சொல்லு அப்படின்னு. ஆனால் இதை சொல்லும்போது பலருக்கு இது சந்தேகம் ஏற்படும். ஏன்னா அறம் திருமுறைகளை வந்து நல்லா படித்தா தான் வள்ளலார் சொல்கின்ற அந்த அருளின் வித்தியாசம் வந்து தெரியும். சும்மா மேலோட்டமாகலாம் படித்தாக்க புரியாது. ஓ, அங்கேயும் சிவம் சொல்லியிருக்காரு, இங்கேயும் சிவம் சொல்லியிருக்காரு, அங்கேயும் திருச்சிற்றம்பலம் சொல்லியிருக்காரு, இங்கேயும் திருச்சிற்றம்பலம் இருக்கு, அங்கேயும் நடராஜர் சொல்லியிருக்காரு, இங்கேயும் நடராஜர் சொல்லியிருக்கா, அப்போ எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நம்ம வந்து மேலோட்டமாக கருத்து எடுத்தோம் சொன்னோம்மா,
நம்ம மிகப்பெரிய தவறை ஒன்று செய்கின்றோம். அதனால தான் வந்து நான்லாம் ஏன் இவ்வளோ பாடல்களை எடுத்து ஆதாரம் கொடுக்குறேனாக்க, ஏன்னா நமக்கு முதல்ல என்ன வேணும், நமக்கு முதல்ல தெளிவு வேணும். நமக்கே தெளிவு இல்லைன்னா நம்ம மற்றவங்களை தெளிவுபடுத்த முடியாது, இல்லைன்னா நம்மளே அதை உறுதியாகவும் பிடிக்கவும் முடியாது. ஆக நமக்கு நம்மளை வந்து தெளிவுபடுத்தக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா ஆய்வுகள் தான். அதை தான் அந்த ஆய்வுகளை நாங்கள் உங்கள் முன்னுக்கு வைக்கும்போது நீங்கள் அதை வந்து என்ன செய்யணும்னா அந்த கருத்துக்களையெல்லாம் உள் வாங்கிக்கொள்ளணும், பிடிச்சி வச்சுக்கணும், குறிப்பு எடுத்துக்கொள்ளணும் இல்லைங்களா. அப்படி குறிப்பு எடுக்காமல் நீங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் எங்கே போய் தேடுறது எதை பிடிக்கிறது தெரியாது. அதான் தனிச்சிவம் என்ற தலைப்பில் வந்து நீங்கள் இந்த பாடல்களெல்லாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கணும், அந்த பாடல்களையும் வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் வந்து முடிந்த அளவுக்கு என்னென்ன பாடல்கள்லாம் அதை உறுதிப்படுத்துதுன்னு நம்ம பார்ப்போம். கடைசியாக நம்ம எந்த பாடலில் என்ன பாட்டுனோம் யாரும் வச்சுருக்கீங்களா? 1369 போயிட்டு போலாம். அனுபவ மாலையில் நிறைய பாடல்கள் வந்து இந்த இதை உறுதிப்படுத்தும். எடுத்துட்டீங்களா? 2, 5, 3, 4 ஒரு ஆள் படிங்களா? ஓகே. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றை என்றறிந்தேன் உனக்கும் விளம்புகின்றேன் மடவாய் நீ கிளத்துகின்ற மீட்டும் இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பதென்ன பொதுவில் இறைவர் செய்யும் நிறதிசைய இன்ப நடம் தன்னை நீ கைப்பறவே காணுதியில் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடுப்பகல் போல வெட்ட வெளியாமே. எப்போ வெட்ட வெளியா இதெல்லாம் தெரியுமா? இப்போ நம்மலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் சிவத்தை நம்ம வள்ளலார் சொல்கிற சிவத்தை நம்ம பார்க்கல. எப்போ வெட்ட வெளிச்சமாக இந்த உண்மை ஒரு மனிதனுக்கு புலப்படும்? அறிந்து கொள்வது என்பது ஒரு நிலை, அனுபவிப்பது என்பது இன்னொரு நிலை. இப்போ நம்ம அனுபவிக்கிறோமா அறிந்திருக்கிறோமா? அறிந்து தான் இருக்கிறோம். எப்போ அனுபவத்துக்கு அது வரும்? அப்போ முதல் பாடலில் சொல்கிறா இருப்பாருங்க, படிங்கள மெட்டோட படிங்க பாப்போம். நான் படித்தேனே நீங்கள் படிங்க. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றை என்றறிந்தேன் உனக்கும் விளம்புகின்றேன் மடவாய் நீ கிளைத்துகின்ற மீட்டும் இப்பொருள் அப்பொருள் என்று இசைப்பதென்ன பொதுவில் இறைவர் செய்யும் நிறதிசைய இன்பம் நடும் தன்னை நீ
கைப்பறவை காணுது எல் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடுப்பகல் போல வெட்ட வெளியாமே. எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் எல்லா பொருளையும் என்ன இருக்குதுன்னா சிவம் இருக்குது, இறைவன் இருக்க சிவம் தான் அந்த இணைத்து வைக்குது. இதைத்தான் இன்றைக்கி வெள்ளக்காரர்கள்லாம் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அண்ட சராசரங்கள் எல்லாமே அணுமயமாக இருக்குதுன்றது அவங்களோட அறிவுக்கு வந்து விளங்கிருச்சு. ஆனால் அந்த அணுக்களை எல்லாம் சேர்த்து பிடிச்சி இப்போ ஒரு 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 கபட்டாக இருக்குது, ஒரு மேசையாக இருக்குது, ஒரு புத்தகமாக இருக்குது, ஒரு செவுராக இருக்குது, அது எந்த பொருள் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. நான் அது எந்த பொருள் அப்படின்பத வந்து சைவ சித்தாந்தத்தில் வந்து சிவம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வள்ளலார் வந்து சுத்த சிவம் அப்படின்றது இவருடைய அறிவுக்கு வந்து அதை கண்டிருக்காரு. ஏன்னா 12 அறிவு கொண்டு பார்க்கும்போது அது வேறொன்று மூலமாக இருப்பது. அதனால் இங்கே சொன்னார் எப்பொருட்கும் எவ் உயிர்க்கும். இப்போ நம்ம இயங்கி கொண்டு இருக்கிறோன்னா கூட அதுக்கு பின்னணி யார்? அற்பரஞ்சம். இந்த உயிருக்கு இன்னொரு உயிர் துணையாக, அந்த உயிர் இல்லைன்னா இந்த உயிர் இல்லை இல்லைங்களா? அப்போ அதனால தான் பல இடத்துல பெருமான் சொல்வார் என் உயிருக்கு உயிர் அப்படின்னு சொல்வார். அப்போ எல்லா உயிரும் ஒன்றா இல்லை? இப்போ சித்தாந்தத்தை நீங்கள் படித்தாலும் அதுவும் என் உயிருக்கு உயிர்னு சொல்லுவார். அது எந்த உயிர்னு கேட்டிங்கன்னா பரசிவத்தை சொல்லுவார். இப்போ வள்ளலார் என் உயிருக்கு உயிர்னு சொல்லும் போது எதை சொல்லுவார்னா அற்பரும் ஜோதி அல்லது சுத்த சிவத்தை வந்து உயிர்னு சொல்லுவார். அப்போ அந்த சுத்த சிவ உயிர் வந்து காரியப்படும் போது பரசிவ உயிர் என்னாகுது? கரைஞ்சி போகுது. அப்போ அந்த உயிரும் மெய்யா பொய்யா? அதனால் தான் கண்டது எல்லாம் எல்லாமே பொய்ன்றது. இதை வந்து ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளணும். கடவுள் எது வரைக்கும் பொய்யாக்கி வச்சிருக்கிறார், எதுவெல்லாம் பொய்யாக்கி வச்சிருக்கிறாரு, எந்த வாழ்வு வரைக்கும் பொய்யான வாழ்வை கொடுத்துருக்கிறாரு. அப்போ எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் நமக்கு வேணும் இந்த உண்மையை தெரிஞ்சு மெய்யான வாழ்வு வந்து நம்ம தேடுவதற்கு அடைவதற்கு எந்த இறைவனை நம்ம பிடிக்கணும்? ஏன்னா தொன்று தொட்டு காலத்தால் என்ன செஞ்சுருக்காங்க, பொய் தான் எல்லாமே வந்திருக்குது. அப்போ பொய்யை விட்டுட்டு எல்லாரும் சட்டுன்னு வருவாங்களா? சட்டுன்னு வர முடியாது. அப்போ அதை அந்த 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 கருத்தை உடைக்கணும்னா அறிவு தான் அதுக்குள்ள ஒளி. ஒளியை வச்சு தான் உடைக்கணும்னு இல்லையா பெரிய பெரிய பாறைகள்லாம். அதுபோல் இந்த அறிவை கொடுத்தா அறிவு கொடுக்க கொடுக்கத்தான் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அறிவு கொடுக்கலன்னா தெரியாது. நம்ம அறிவு இல்லாதவங்கள்ட்ட போய் போராடிக்கிட்டும் இருக்க முடியாது. ஏன்னா முதல்ல அறிவு வந்து படித்து கொடுக்கணும். படித்து கொடுத்து தான் அப்புறம் அவங்களுக்கு வந்து தெளிவு கொடுக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா படிக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க, விளங்கிக்குவாங்க, சன்மார்க்கத்தில் இருக பிடித்து கொள்வாங்க. படிக்காதவங்க என்ன செய்ய போகிறாங்க? புரிஞ்சு அவங்களுக்கு எப்போ அது காலம் எப்போ வரும் என்பது நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ அதனால்தான் நம்ம வந்து இது தெரிஞ்சுக்க இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறேன்னா எப்போருக்கும் எவ்வொருக்கும் உள் அகத்தும் புறத்தும்ன்றாரு. இங்கே அகம் என்பது எதை குறிக்குது? ஆன்மாவை குறிக்குது. அது மெய்யகம். இவர் சொல்கிற அகம் மெய்யகம், பொய்யகம் இல்லை. அந்த அகம் எப்படி இருக்குது எல்லாருக்கும்? நமக்கு மட்டும் இல்லை, வான்வெளியில் இருக்கிற எல்லா சித்தர் குலகத்துக்கும் அவங்களுக்கு கூட காரியப்படலை. ஒரு ஒரு பகுதி வந்து காரியப்படலை. அந்த உண்மையான அகம் அவங்களுக்குள்ள காரியப்படலை. பராபரை அகம் வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து வெளிச்சம் கிடச்சிருக்கிறோடய. அதுக்கு உள்ளுக்கு இன்னொரு அகம் காரியப்படல. இப்போ அவங்களுடைய பாடல்கள்லையும் ஆன்மாவை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த அருள் காரியப்படும் போது அந்த ஆன்மாவும் என்ன ஆகிடும்? கரைஞ்சி போயிடும். அட்டகத்திலே சொல்கிறாங்க யாமும் எம் உயிரும் உணர்வு எல்லாம் வந்து கரைஞ்சி போயிருன்றாங்க. அப்போ அந்த ஆன்மா மெய்யா? அப்போ வள்ளலாருடைய சன்மார்க்கு வந்து அகத்துக்குள்ள ஒரு அகத்தை பற்றி பேசுது. இவர் சொல்கிற அகம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடம். அப்போ எத்தனை அறிவு இருந்தாக இந்த அகம் கண்டுபிடிக்க முடியுது? 12. 10 அறிவுக்கு சொல்கிற அகம் வேற, 12 அறிவில் சொல்கிற அகம் அகத்துக்குள்ள ஒரு அகம். இதை தான் மெய்யகம் பொய்யகம் என்று சொல்லி 2:5 வந்து சொல்லுவார். அதில் ஆக எப்பொருக்கும் எவ்வொருக்கும் உள்ள அகத்தும் புறத்தும். புறம் என்பது மனம் இல்லையா? ஓகே. இயல் உண்மை அறிமின்ப வடிவாகி
நடிக்கும். இறைவனை என்ன சொல்கிறாருங்க? நடிக்கும். அவர் எப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம மனுஷனை மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறோம், டேய் நடிக்காதரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நடிகர்கள்லாம் இன்றைக்கி நிறையா பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ படம் பார்க்கணும், எல்லாமே நடிப்பு தான் இல்லைங்களா. அப்போ அவர் எப்படி நடிப்பார், அவர் என்னென்னவாலாம் நடிக்கிறார், பிரம்மாவாக நடிக்கிறார், விஷ்ணுவாக நடிக்கிறார், ருத்ரனாக நடிக்கிறார், மகேஸ்வரனாக நடிக்கிறார் இல்லைங்களா. அப்புறம் பறையாக நடிக்கிறார், பரம்பரம்பாவும் நடிக்கிறார், பராபரையாவும் நடிக்கிறார். அடிமட்டத்தில் அஞ்ஞான வெளியில் சிறு தெய்வங்களாக நடிக்கிறார் இல்லைங்களா. சிறு சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்களாகவும் நடிக்கிறார். எல்லாமே அவர், அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியில் இன்னொரு இடத்துல ஒரு முக்கியமான நடிப்பாக இருக்கிறார், சுத்த சிவமாக நடிக்கிறார், சுத்த பொருளாக நடிக்கிறார், 12 அறிவு கொண்டு நடிக்கிறார். அந்த உடம்பே இன்ப வடிவம் சொல்கிறாரு. அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அறிவு இன்ப வடிவாக அந்த உடம்பு வந்து அறிவு உடம்பாகவும் இன்ப உடம்பாகவும் இருக்குது. இது ரெண்டு தான் நமக்கு வளரல. யாருக்காவது அறிவு உடம்பும் இன்ப உடம்பும் வளர்ந்துருக்குறான்னா வளரும். அப்போ எது வளர்ந்தால் இது வளரும், ஆன்மா வளர்ச்சி. கரு பிடித்து வளரும்போது தான் அறிவு இன்ப வடிவெல்லாம் சேர்ந்து ஒரு பேக்கேஜாக வந்து அது வளரும். அப்போ தான் அந்த உடம்புல அந்த ஞானம், 12 அறிவு கொண்டு ஞானமும் இருக்கும். அப்போ தான் அந்த கண்ணும் நமக்கு அமையும். அந்த கண்ணு கொண்டு தான் எதை பார்க்க முடியும், அண்டங்கள் எல்லாம் நமக்கு வந்து தெரியும். அதனால் நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்றே என்று அறிந்தேன். பாருங்கள், 10 அறிவில் அறிந்த சிவம் வேறு, 12 அறிவில் அறிந்த சிவம் வேறு. ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன், அருளோடு சேர்த்து இரண்டன கண்டறி. எந்த பாடல் அது? 622 போங்க, 622 போய் பாருங்கள். முதல் வரியை எடுத்துக்கிட்டா என்ன பொருளாயிடும், வெறும் முதல் வரியை மட்டும் எடுத்துக்கிட்டாக்க. இப்போ சைவ சித்தாந்தத்திலிருந்து படிக்கிறாங்க அவங்க வந்து அந்த முதல் வரியை மட்டும் எடுத்துக்க, எவ்விடத்தும் எவ்விற்கும் இளங்கும் சிவம் ஒன்றே, என்னானே என் மகனே இரண்டு இல்லை, முடிச்சு அது மட்டும் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் ஆயிடும், பரசிவத்தை சொல்லிடுறதா ஆயிடும். அப்போ வள்ளலாரோ என்ன சொல்கிறாரு, அதே தான் சொல்கிறாரு அப்படின்னு. நீங்கள் அடுத்த வரியை கவனிங்க, அடுத்த வரியில் என்ன சொல்கிறாரு, செவ்விடத்தேன்றாரு. அப்போ அந்த இடத்துல இடம் என்னாகுது, அதனால தான் நான் வந்து அருப்பெருஞ்சோதி இடமே வருகன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல உள்ள இறைவன் வேறு, இடம் வேறு, செவ்வையான இடம், செம்மையான இடம் சொல்கிறது. செவ் என்பது செம்மையை குறிக்கும். செவ்விடத்தே, அப்போ இந்த இடம் கரைஞ்சி போது அந்த இடம் செம்மையான இடம், அதை செவ்விடம் சொல்கிறது. எக்காலத்திலும் அந்த இடம் என்ன, அந்த இடத்துல உள்ள தன்மை என்ன ஆகாதுன்னா, எவ்விடத்தும் பாருங்க, எவ்விடத்தும்ன்றார். ஏன் அந்த இடத்துல இடம் ஏன் சொல்லணும் பெருமான், மற்ற இடத்துல அது குறையும். அப்போ இடம் வந்து நமக்கு ரொம்ப தெரியணும், இடம் பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணணும். இந்த இறைவன் எந்த இடத்துல இருக்கிறார், அவரோட இடம் எது, அதுதான் அருட்பெரு வெளியில், அருட்பெரு உலகத்து, அருட்பெரும் தளத்து மேல் நிலையில், அருட்பெரும் பீடத்து, அருட்பெரும் பெருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் சித்தியன் அமுதே அப்படின்ற அந்த அவருடைய அவர் கண்ட இடத்துக்கு உரியது. அப்போ இறைவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, பல்வேறு இடங்களில் வேறு 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 பொருளாக அவர் வந்து இருக்கிறார். இந்த இடத்துல தான் அந்த செவ்விடம் சொல்லக்கூடிய இப்போ காணுகின்ற அந்த இடம் தான் எப்படி இருக்கிறார்னாக்க, அருளோடு சேர்த்து இரண்டு என கண்டறி நீ அப்படின்னாரு. எதோட சேர்த்து சொன்னார், அருளோடு சேர்த்து இரண்டு அப்படின்னு அவரே சொல்கிறாரு பாருங்க. அப்போ ஒன்று இல்லை, எத்தனை,
சிவம் என்பது ரெண்டு, பொது என்பது எத்தனை? ரெண்டு. பொதுவது சிறப்பது, புதியது பழையது. அப்ப பொது இருக்குதுன்னா கண்டிப்பா சிவமும் ரெண்டு. நீங்க பல அப்படின்னு சொல்லல, ஆனா ரெண்டு அப்படின்றத இங்க இந்த பாடம் நமக்கு தெளிவுபடுத்துது, ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு. அப்ப ஏற்கனவே உள்ளது வந்து கரையுது அப்படின்னாக்க, அப்ப எது நித்தியம்? வள்ளலார் சொல்ற சிவம் தான் சுத்த சிவம் தான். அதனால அதை எப்படியெல்லாம் பெருமான் அந்த வேறுபடுத்தும் போது அந்த சிவத்தை என்னென்ன சொல்லால் அதை வேறுபடுத்துறாரு வள்ளலார், என்னென்ன சொல் பயன்படுத்தி அதை வேறுபடுத்துறாரு? தனிச்சிவம்னு ஒரு சொல் பயன்படுத்துறாரு, சுத்த சிவம்னு ஒரு சொல் பயன்படுத்துறாரு, நித்திய சிவம் அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துறாரு, இயற்கை சிவம் என்று ஒரு சொல் பயன்படுத்துறாரு. தனி சிவம் சொல்லியாச்சு, இன்னும் வேறு வேறு என்னென்ன பொருளில் பயன்படுத்துறாரு? மெய் சிவம் அப்படின்னு சொல்கிறாரு. அஞ்சியாச்சு, இன்னும் நம்ம தேடலாம் இன்னும் அந்த அந்த என்னென்ன பொருளால் இதை வந்து அவர் வேறுபடுத்துறாரு. இப்போ செவ்விடத்தே என்ற, அப்போ இடத்துக்கு மாறுபட்ட ஒரு சிவமாக இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயற்கை சிவம்னு அதில் அது வந்து சொல்ல வந்து பயன்படுத்துறாரு. அப்போ செவ்விடத்தை அருளோடு சேர்த்து இரண்டன கண்டறி பாருங்க. அடுத்த சொல்ல திகைப்படையே, ஷோக் ஆகாத சிவத்தில் ரெண்டா. இப்போ இந்த ஷோக் வந்து யாருக்கு வரல? சித்தாந்தத்துக்கு வரல. இப்போ நமக்கெல்லாம் அது வந்துருச்சு, என்னடா ரெண்டு அப்படின்றாரே அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் நம்ம வந்து இது ரெண்டுன்னா அப்போ எது அப்படின்ற ஆய்வு பண்ண நமக்கு தெரியுது. இது அது வந்து பரசிவம், இது வந்து சுத்த சிவம். இப்போ ஊரான அடிகள் போன்றவர்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? சுத்த சிவம் என்றதை வள்ளலார், ஏற்கனவே சிவம் இருந்துச்சு, வள்ளலார் வந்து அதில் சுத்த என்ற ஒரு சொல்லை இணைத்து கொண்டார்னு அவர் அப்படி மேலோட்டமாக சொல்லுவார். அப்படி மேலோட்டமாக சொன்னால் என்ன ஆகிடும்? அந்த சுத்தத்துக்கு ஒரு என்ன டெஃபினேஷன்? வள்ளலார் சும்மா ஒரு பெரிய மகானியா, ஒரு பெரிய ஞானி, 12 அறிவு கொண்டு எழுதுறாரு ஒரு வேதம், அருப்பெருஞ்சோதி புதிய வேதத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்குது, எல்லாரும் உய்யணும்னு சொல்லி. இனிமேல் இந்த உலகத்தில் எந்த தெய்வமும் மனிதனை ஆட்கொள்ள முடியாது, காலம் முடிஞ்சு போச்சு, காலம் நமக்கு இல்லைன்னு சொல்கிறாரு இல்லையா. அப்போ ஒரு சுத்தம் என்று சொல்லி அதை பிரித்து காட்டுறாரு. அதை வந்து எடுத்து இப்படி மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் வெறும் சொல் மட்டும் உள்ளுக்கு ஒரு சுத்தம் ஏற்கனவே இருந்துச்சு, இவர் மட்டும் அது சுத்தம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கனாக்க, சுத்த சிவ கொள்கைக்கு வரலை. இப்படி இவ்வளோ அறிவு உள்ளவங்க ஆய்வு பண்ணுறவங்கெல்லாம் வந்து இந்த தனித்துவத்தை வந்து சொல்லலைன்னா இந்த சுத்த சன்மார்க்கம் எப்படி விளங்கும்? வள்ளலாரை எப்படி வந்து இப்படி இது பண்ணிக்குவாங்க? எவ்வளோ புத்தகம் அவர் எழுதி போட்டிருக்கிறாரு, இதை படிக்கிறவெல்லாம் நாளைக்கு என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. அதனால் அந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் நீங்கள் மயங்கி இருக்காதிங்க, உங்களுடைய சொந்த கருத்தை கொண்டு பாருங்கள் வள்ளலார் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு. அப்போ தான் அந்த உண்மை நமக்கு கிடைக்கும். பெரியவங்க சொல்லிட்டாங்க, பெரியவங்க சொல்லிட்டாங்க, பெரிய அறிஞர் சொல்லிட்டார்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்ம கதி என்ன ஆயிரும்? அவங்க சுடுகாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க, நம்மளும் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்க முடியுமா? நம்ம எங்கே போகணும்? மரணமில்லாம் பெருவாழ்வு நம்ம பெறணும் இல்லையா? அப்போ நம்ம அந்த உண்மையை வந்து புரிந்து கொள்ளணும். வள்ளலார் வந்து சைவ சித்தாந்தத்தை சொல்ல வந்தவர் அல்ல. இதுக்கு இன்னொரு சான்றும் நம்ம சொல்லலாம். சித்தாந்த வேதாந்தத்துலலாம் லட்சியம் வைக்காதீங்கன்னார் இல்லையா? அப்பயாவது நமக்கு என்ன வரணும்? ஏன்டா இவர் சொல்லியிருக்காரு, ஏன் சித்தாந்தத்தை வேதாந்தத்தில் லட்சியம் வைக்க வேணும்? அப்போ அந்த சிவத்தில் லட்சியம் வைக்கணும்னு அர்த்தமா? லட்சியம் வைக்க வேண்டான்னு தானே அர்த்தம். நான் வைத்த லைத்தியம் அது கூட என்னை தூக்கி விடலன்றார. ஏரா நிலைமிசை என்னை தூக்கி விட்டது தயவு தான் சொல்கிறா இல்லையா? அப்பயாவது புரியணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சுத்த சிவத்துக்கு வந்து நம்ம ரொம்ப தெளிந்த ஒரு நிறைய பாடல் நம்ம போகிறோம், எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்காட்ட போகிறேன். அதில் திகைப்படையேல் என்று சொன்னார். திகைப்பு வரணும், திகைப்பு வந்தால் தான் அதுக்கு பதில் நமக்கு கிடைக்கும். அதனால் திகைப்படையேல் என்றனக்கு செப்பிய சர்க்குருவே. இந்த சர்க்குரு யார்? அருப்பெருஞ்சோதி. எல்லாருக்கும் குரு வேணும், ஆனால் இன்னைக்கு உலக மக்கள் பூரா எந்த குருவை பிடிச்சிட்ருப்பாங்க?
சாக போற குருவுக்கு சர்க்குருன்னு பேரு. ஆனா உண்மையிலே யாருக்கு சர்க்குருன்னு பேரு? சாகாதவருக்கு பேர் தான் சர்க்குரு. ஒளி உடம்பு பெற்றோருக்கு பேர் தான் சர்க்குரு. இன்னைக்கு பூமியில ரொம்ப சர்க்குரு இருக்கிறாங்க. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் என்ன குருன்ட்டு. அந்த குரு எங்க போவார்? கடைசியில் மாண்டு போவார். அது மாதிரி எத்தனையோ குரு இன்னைக்கு நம்ம கண்ணால் பார்க்கணும். எவ்வளோ பிரசித்தி பெற்றவங்களாம் குரு இறந்து போகிறாங்க. யாராவது ஒரு ஆள் அவங்க வழியாக்கியிருக்கிறாங்களா? ஆனால் அருப்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானை என்னவா ஆக்கியிருக்குது? ஒளியாக்கியிருக்குது. அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒளிக்குள்ளே இருக்கிற நடம் நம்மளை என்ன செஞ்சிடணும்னா தத்துவங்களை எல்லாம் தலைப்பிக்கும் அப்படின்றது தெரியுது. ஓகே சொல்லிட்டு அவ்விடத்தே உவ்விடத்தே அமர்ந்தது போல் காட்டி. பார்க்க எப்படி இருக்கும்? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அவ்விடத்தே உவ்விடத்தே. உவ்விடம் என்பது உற்ற இடம், அவ்விடம் என்பது பராபரையோட இடம். அமர்ந்தது போல் காட்டி அங்கும் இங்கும் அப்புறமும் எங்கும் நிறை பொருளே. அங்கேயும் இருக்கும், இங்கேயும் எங்கும் கலந்து இருக்கின்ற ஒரு பொருளாக இருக்கும். ஒவ்விட சிற்சபை இடத்தும் பொற்சபை இடத்தும் ஓங்கும் நடத்தரசே என் உரையும் அணிந்தருளினார். சிற்சபை என்று பெருவெளிக்குரிய சிற்சபை இது. சிற்சபை பொற்சபை இடத்திலும் அது ஓங்கி இருக்கக்கூடிய அரசே அணிந்து அருளே அப்படின்னு சொன்னது. ஸோ இது ஒரு பாடல் வந்து நம்ம சென்ற வாரத்தில் வந்து பார்த்தோம். ஓகே அந்த 25 போங்க திருப்பி. 25:3-4 இப்பொருள் அப்பொருள் என்றே இசைப்பது என்ன? இப்பொருள் அப்பொருள் என்று சொல்வது என்ன? பொதுவில் இந்த பொருள் வேற அந்த பொருள் வேறன்னு சொன்னாலும் எப்போ தெரியும் நமக்கு, எப்படி தெரியும்னு சொல்கிறாரு. பொதுவில் இறைவர் செய்யும் நிறதிசைய இன்ப நடத்தனை நீ கைப்பறவே. கைப்பறவேனாக்க துப்பரவா முழுமையாக. காணுதியேல் அத்தருணம் எல்லாம் பட்ட நடுப்பகல் போல வெட்ட வெளியாமே. என்ன காரியம் பண்ணுன்னு சொன்னார்? இறைவனுடைய நிறதிசைய இன்ப நடம் காரியப்படணும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அது பொதுவில் அந்த எது புதுசாக இருக்கிற பொது இல்லையா, அந்த பொதுவில் இருக்கக்கூடியவர் இறைவர். இறைவர்னா அருப்புறம் ஜோதி. செய்யும் நிறதிசைய இன்ப நடம். செய்யும்னாக்கா அதுக்கிட்ட என்ன இருக்கு? அந்த நடத்தில் என்ன இருக்குதுன்னா ஒரு செயல் இருக்குது. அந்த செயல் நமக்குள்ள செயல்பட்டால்தான் இந்த உண்மை நமக்கு தெரியும். அதான் செய்யும் நடத்து இறைவன் சொன்னார். அந்த நடம் நமக்குள்ள செயல்படலைன்னா ஏதாவது தெரியுமா? புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருக்கலாம், காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கலாம். இப்போ என்ன நடம் நமக்குள்ளே ஓடுது? அதை தான் சொல்வார். என் உள்ளத்தில் சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணி. சுத்த நடம் வேறு, அசுத்த நடம் வேறு, பராபரை நடம் வேறு, பறை நடம் வேறு, பரம்பரை நடம் வேறு, இப்போ மதவெளிகளுக்குள்ள நடம் வேறு. அப்போ நடம் நிறையா இருக்குதா? எஸ் நடம் நிறையா இருக்குது. அப்போ நிறதிசைய நடம் என்று சொல்லக்கூடிய அந்த மைக்ரோசாஃப்ட் நமக்குள்ள இறைவன் பொருத்தினால்தான் நமக்கு இந்த இந்த இவர் சொன்ன உண்மைகள் எல்லாம் எப்படி ஆயிருமா? வெட்ட வெளியாமேன்றார். வெட்ட வெளிச்சமா உனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீ புரிஞ்சிக்குவ. இப்போ நீ படித்து தெரிஞ்சிருக்கிற, அப்புறம் அனுபவமாக நீ அதை உணர்ந்து கொள்வ. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்தனால அப்போ தான் இந்த இது காரியப்பட்டால் தான் நம்ம வந்து அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த நடம் முக்கியமாக இல்லையா? அப்போ இந்த நடம் வந்து ஏற்கனவே உள்ள நடமும் இந்த நடமும் ஒன்றாக இருக்க முடியுமா? இப்போ வள்ளலாரும் நடராஜர் நடராஜர்ன்ற சொல்ல பயன்படுத்துகிறாரு. சித்தாந்தத்திலையும் நடராஜர் ஏற்கனவே எல்லா சித்தர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நடராஜர் இங்கே என்ன ஆகுறாரு? வேறுபடுறாரு. அப்போ நடராஜரே வேறுபட்டால் சிவமும் வேறுபடும், திருச்சி டம்பளமும் வேறுபடும், எல்லாம் வேறுபடும், அனுபவம் எல்லாமே வேறுபடும். அதில் தான் இதை வந்து முழுமையாக நீ கண்டால் அத்தருணத்து அத்தருணம் அந்த டைமு
எப்போ இது காரியப்பட்டு நமக்கு தெளிவுபடுதோ அத்தருணத்து. இப்போ வள்ளலார் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து இல்லைனாலும் எப்போ முழுமையாக அவர் வந்து பார்க்குறாரு, இப்போ தான் நான் ஏறா நிலை மீசை ஏற்றேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறார் இல்லையா. அப்போ எப்போ அது வந்து நமக்குள்ள காரியம், அத்தருணத்து தான் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும், அது வரைக்கும் தெரியாது. வள்ளலார் அந்த மாதிரி கண்ட பிற்பாடு தான் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்தார். ஆறாம் திருமுறை வந்து அவ்வளோ ஒரு பொக்கிஷமான ஒரு வேதங்கள். இது இந்த இந்த உண்மையை சொல்கிறதுக்கு வேறு எந்த நூல்லையும் நீங்கள் இந்த உண்மையை கண்டு பிடிக்க முடியாது. ஏதோ பரவாயில்ல, நம்ம செஞ்ச புண்ணியம், நம்ம கையில் வந்து இந்த வேதம் கிடச்சிருக்கு, நமக்கு இந்த தெளிவு கிடச்சிருக்கு. இப்போ யாருக்கு நன்றி சொல்லணும்? அறுப்பரஞ்சோதி ஆண்டவர். அவர் அவர் இந்த இதை நமக்கு உணர்த்தலைன்னா நிச்சயமாக அது யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது. பெரிய பெரிய அறிவாளிகள் பிஹெச்டி வாங்கினவங்க கூட கண்டுபிடிக்க முடியல. அதில் நம்மளாம் யாரும் பிஹெச்டி கிடையாது, சாதாரண தமிழ் கூட புலமே கிடையாது. ஆனால் நம்ம அறிவுக்கு அது விளங்குதுன்னா அப்போ யாருடைய கருணை? அறுப்பரஞ்சோதி கருணை. பரவாயில்ல, என்ன நீ தெரிஞ்சிக்க, என்ன நீ புரிஞ்சிக்க, என்னை பற்றி எல்லாத்துக்கும் எடுத்து சொல் அப்படின்னு யார் விரும்புகிறான்? அப்போ நமக்கு அந்த விதி இருக்குது, இறைவனை அறிந்து கொள்வதற்கு விதி இருக்குது. மனிதன் எல்லாம் மனிதனாக பிறந்துட்டால் கூட எல்லாருக்கும் இந்த விதி அமைப்பு இல்லை. இப்போ பாருங்கள், 1-5 அறிவுக்கு விதி இருக்குதா? கடவுளை கும்புறத்துக்கும், கடவுள் வேதத்தை படிப்பதற்கும், கடவுளை அடைவதற்கும், விண்ணப்பம் செய்வதற்கும், மதிக்கிறதுக்கும், இதுக்கெல்லாம் விண்ணப்ப அதுங்களுக்கு அந்த விதி இருக்குதானா? கடவுள் கொடுக்கல. இப்போ மனிதனுக்கும் வந்து அவனுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு எல்லாம் மனிதனுக்கு கொடுத்துருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக அறுப்பரஞ்சோதியை வணங்குறதுக்கு அந்த விதி இல்லை. அதனால் தான் யாருக்கு விதி இருக்கோ அவங்களுக்கு துதி இருக்குதுன்னு சொன்னார். திருவடிப்பெருமையில் வரும் விதி உடையார் துதி உடையார்ன்னு சொல்வார். அப்போ நமக்கெல்லாம் ஏதோ விதி இருக்குது. இந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு, இந்த உண்மையை பிடிச்சி முன்னேறுவதற்கு நமக்கு விதி இருக்குது அப்படின்றத நம்ம நினைத்துக்கொள்ளணும். ஓகே, 2, 5, 3, 6 பாருங்க. சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாஸ்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் என்றனவே. ஆதி இல்லை என் உள்ளத்திருந்தே அறிவித்தபடியே அன்பால் இன்றுண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். ஓதி உணர்ந்தோர் புகழும் சமரச சன்மார்க்கம் உற்றேன் சிச்சபைக்கான பெற்றேன்மை பொருளாம் சோதி நடத்தரசை என்றன் உயிருக்குயிராம் பதியை சுத்த சிவ நிறைவை உள்ளே பெற்று மகிழ்ந்தேனே. என்ன சொல்கிறாரு? சாதி சமயங்களிலே வீதி, வீதினா வழி, பல வகுத்தே சாஸ்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் அன்று எனவே. பாத்திரம் என்பது உங்களுக்கு காப்பாக இருக்குமா? சாதி மத சாஸ்திர குப்பைகள் சொல்கிறார் எல்லாத்தையும். இன்றைக்கி நிறையா பழைய பழைய சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அப்படி வாழணும் இப்படி பூசணும், பல மாதிரியான சாஸ்திரங்கள் வந்து எழுதி போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்தந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வகுக்க வழியாக நமக்கு அமைக்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறார்னா குப்பைன்னு சொல்கிறார். இப்போ எப்படி மோடி வந்தனே 500 ரூபாவும் 1000 நோட்டாவும் செல்லாதுன்னு போனோம் இல்லையா, அந்த பணமெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா குப்பை, காகிதங்களாகிடுச்சு, வெத்து காகிதங்களாக ஆகி போச்சு, குப்பையாக போயிடுச்சு. இப்போ எங்கே குப்பையில் தான் போடணும். அதுபோல் இதுக்கு முன்பு வகுத்த சாஸ்திரங்கள் எல்லாம் இருந்திருந்தாலும், அது தான் சிறப்பு, அது தான் உயர்ந்தது, அப்படி தான் நடக்கணும் போகணும்னு சொல்லியிருந்தாலும், எப்போ இன்றைக்கி இந்த சாஸ்திரம் வந்துச்சோ ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுனாக்க டிவேல்யூ ஆயிடுச்சு. விலங்களா அந்த சாஸ்திரத்துக்கு வந்து மதிப்பு போயிடுச்சு. அப்போ அதை கடைபிடிக்கணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. இப்போ புது நோட்டு வந்துருச்சு, எதுக்கு மதிப்பு கூட?
புது நோட்டுக்கு தான் மதிப்பு கூட. அது மாதிரி புதிய வேதம் வந்துருச்சு, அப்போ புதிய சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த சாஸ்திரத்தை தான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அதனால் சாதி சமயங்களிலே வீதி பல வகுத்த சாஸ்திர குப்பைகள் எல்லாம் பாத்திரம் அன்றனவே, அது நமக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆதியில் என் உள்ளத்திலிருந்தே அறிவித்தபடியே அன்பால் இன்று உண்மை நிலை அறிவிக்க அறிந்தேன். இறைவன் அவர் உள்ளுக்கு இருந்து எப்பே சொல்லிட்டாராம், ஆதியிலே அவருக்கு ஆரம்பத்திலே, அப்பா இதிலெல்லாம் போவாது, இதெல்லாம் அவனுக்கு சரி வராது, இதெல்லாம் பொய்யன்றதை இறைவன் அவருக்கு உணர்த்தி விட்டார். உணர்த்தினாலும் அந்த உண்மை நிலை எது என்பதை அன்பால் இன்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அறிவிக்க அறிந்தேன், பாருங்கள் அது கூட அந்த உண்மை நிலையை யார் அறிவிக்கணும், இறைவன் அறிவித்தால்தான் அது அறிய முடியும். இறைவன் அறிவிக்கலைன்னா அதுவும் தெரியாது. அவரே சொல்கிறாரு, இறைவன் அறிவிக்க நான் அறிந்தேன். ஓதி உணர்ந்தோர் புகழும், ஓதி உணர்ந்தோர் புகழும் சமரச சன்மார்க்கம் உற்றேன். ஓதி உணர்ந்தோர் இது யாரை குறிக்கும், ஏற்கனவே அருப்பெருஞ்சோதிகை தெரியாது, அப்போ யாரை ஓதியிருப்பாங்க, பரசிவத்தை ஓதியிருப்பாங்க. அந்த உணர்ந்தோர் அப்படின்னு சொன்னாக்க யார் உணர்ந்தவங்க, சித்தர்கள் எல்லாம் புகழும், அவங்களே என்ன செய்கிறாங்களாம், அருப்பெருஞ்சோதியை புகழுகின்றாராம். அப்படி புகழ்கின்ற சமரச சன்மார்க்கம் உற்றேன். இப்போ சமரச சன்மார்க்கம் உற்றேன் என்பது அது என்ன அர்த்தம், அது அதுக்கு என்ன அர்த்தம் பொருள் சொல்லுங்கள். சமரச சன்மார்க்கம் உற்றேன்னா என்ன அர்த்தம், ஆமாம் அது அது கன்சிடர் அது ஒரு வெளி இல்லைங்களா, அப்போ வெளியை அடைவது தான் சமரச சன்மார்க்கம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து சுத்த சன்மார்க்கத்தில், நான் சமரச சன்மார்க்கத்தில் இருக்க, நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், விபூதியெல்லாம் பூச மாட்டேன், எந்த சாமியும் கும்பிட மாட்டேன், நான் வந்து சுத்த சன்மார்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதை வச்சியா சன்மார்க்கின்றது உறுதிப்படுத்துறது, ஒரு ஒரு மனிதன் சன்மார்க் சுத்த சன்மார்க்கி சமரச சன்மார்க்கின்னு எதை வைத்து வள்ளலார் சொல்கிறாருங்க, கோலத்தை வச்சு சொன்னாரா இல்லையா, இல்லை ஏதோ பேர் போட்டுக்கிறத வச்சு சொன்னாரா, இல்லை நான் சமரச சன்மார்க்க நிலை உற்றேன்றது, அது ஒரு நிலை. அப்போ அந்த நிலை வந்து எதை தாண்டி இருக்குதுன்றது நமக்கு தெரியணும், கண்டிப்பாக சித்தர் நெறிகளையெல்லாம் தாண்டி இருக்குது. அதுதான் தேவர்களும் முத்தர்களும் சித்தர்களும் யாவரும் பெற்றிடா இயல் என கழித்தனைன்னு சொன்னார். ஏன்னா இந்த இந்த மாதிரி ஒரு நிலை வந்து இதுக்கு முன்பு யாருமே அடைந்தது இல்லை, கண்டதும் இல்லை. இப்படி ஒன்று இருக்குன்னு எந்த வேதத்திலே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு மேலே ஒரு வழி இருக்குது, பிற்பாடு நீங்களாம் அடைவீங்க அப்படின்னு எங்கேயாவது தகவல் இருக்குதா, இல்லை. எல்லா தகவலும் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு மேலே இல்லை. திருமந்திரத்தில் இருக்குது, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்புங்க யார் ஒருவரும் இல்லை, எல்லாம் இல்லை இல்லைன்னு தான் இருக்குது. அப்போ வள்ளலார் வந்தால் இல்லை, இதுக்கு மேலே இருக்கிறது தான் உண்மைன்றார். அப்போ அதுக்கு அந்த நிலைக்கு பேர் தான் சமரச. ஓகே, நான் இன்னொன்று கேட்குறேன், சமரசம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன இலக்கணம், வள்ளலார் கொடுக்குற இலக்கணம் என்ன சமரசம். ஏன் நான் இதை கேட்குறேன்னா, தாயுமான சுவாமிகளும் சமரசம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறாரு. இத்தனைக்கு தாயுமான சுவாமிகள் என்ன வெளி, பராபர வெளி. அப்போ பராபர வெளியை வந்து சமரச வெளின்னு அவரும் சொல்கிறாரு. இப்போ நாளைக்கு அந்த நூல் படித்தவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ ஏற்கனவே தாய்மான சுவாமிகளும் சமரசத்தை வந்து சொல்லிட்டார். ஏன்னா மகாமந்திரத்தை அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஏற்கனவே மாணிக்க வாசகர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்களா, சொன்னார் தான். எந்த எதை சொன்னார் அவர் அருப்பெருஞ்சோதின்னு, அவர் என்ன சமரச சன்மார்க்க வெளியில் உள்ள அருப்பெருஞ்சோதியை கண்டு சொன்னார். அப்படி சொன்னவர் ஏன் மூல மந்திரம் வந்து நமசிவாயத்தை பயன்படுத்தினார், வள்ளலார் ஏன் வந்து இதுக்கு முன்பு யாரும் காணலன்னு, அவர் 7ஆம் நூற்றாண்டு இவர் 19ஆம் நூற்றாண்டு, எவ்வளோ வித்தியாசம் கேப் இருக்குது. அப்போ வள்ளலார் சொல்கின்ற அந்த அருப்பெருஞ்சோதி மந்திரமும் அவர் சொன்ன மந்திரத்தை தான் இவர் சொல்கிறாரு அப்படின்னாக்க அது வந்து பொருந்துமானா பொருந்த.
மேலும் அவருக்கு வந்து காரியப்பட்டது பர சிவம், வள்ளலாருக்கு காரியப்பட்டது சுத்த சிவம். அப்போ சமரசம் என்ற சொல்லுக்கு ஏழு கோஷம் ஏழில் போய் பாருங்கள், அதுக்கு அவர் வந்து இலக்கணம் வச்சிருப்பார். ஆமாம், அதில் என்னென்ன வெளிகள்லாம் அதுக்குள்ளே கலந்து இருக்குதுன்னு பாருங்கள். ஆறு அந்தங்களும் கலந்துருச்சுன்றாரு. எது எது? சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம்னு சொல்லக்கூடிய ஆறு அந்தங்களும் அந்த வெளிக்குள்ள அடக்கம். ஒரிஜினல் அப்படின்னா அதுதான் உண்மையான ஒரிஜினல் வெளின்னு அர்த்தம். அதுதான் அந்த ஆறு அந்த வாழ்க்கையும் எனக்கு வந்து சொந்தம்னு சொல்வார். அது வேற ஒரு பாடல்கள் வந்து ஆறு அந்த வாழ்க்கைக்கு நான் வந்து எனக்கு உட்பட்டது அப்படின்னு. இப்படி ஆறு வெளி அந்த ஆறு அந்த வெளிகளும் உள்ள அடங்கியதுக்கு பேர் தான் சமரச சமரச சன்மார்க்க வெளி அப்படின்னு சொல்கிறது. அப்போ நான் வந்து சமரச சன்மார்க்கம் உற்றேன். இன்னொரு இடத்துல அதை சொல்வார், மற்றறிவோம் என சிறிது தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்தினுமே அந்த சற்றுமதை உம்மால் தடுக்க முடியாது. அப்போ யார் தடுக்க முடியும்னா அடுத்த வரி சொல்வார், சமரச சன்மார்க்க சங்கத்தவர் அல்லால் எட்டி நின்று தடுக்கவளோ எவ்வுலகில் எவரும் இல்லை. அப்போ இதில் தான் நம்ம வந்து இறைவனுடைய படைப்பு எப்படி இருக்குதுன்றதை நம்ம அதை முதல்ல படிச்சுக்கிட்டால் தான் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதான் அப்புறம் முடிவுக்கு வர முடியும். இப்போ இறைவனுடைய படைப்பு வந்து பரசிவத்தோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம உறுதி பண்ணிட்டோம்னா சன்மார்க்கத்தை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு, ஆனால் பரசிவம் வரைக்கும் தான் இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஹோல்சேலாக யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு? இல்லை இல்லை, அதுக்கு முன்பு அருப்பெருஞ்சோதி உலகத்தேவலம் படைச்சது அதுதான்ற இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சு போச்சியா மூலம். ஆனால் அது மொத்தமாக யாருக்கிட்ட ஆட்சி உரிமை கொடுத்துருச்சு? வள்ளலாரை இன்னும் பிறக்கலையே. ஆ, பரசிவத்துக்கிட்ட கொடுத்துருச்சு. அப்போ இந்த இந்த உலகம் இந்த பூமியை அது ஆண்டது வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பரசிவம். அப்போ அந்த பரசிவம் நாலேஜை கொடுத்து தான் எல்லா மனித குலத்தையும் கொண்டு போய் எங்கே சேர்த்துச்சுன்னா பரசிவ உலகத்தில் கொண்டு போய் வச்சுது. அவங்கள தான் நம்ம சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வள்ளலார் வந்து பிறந்தேன்னா அவருக்கும் இங்கே இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ஞானம் யார் கொடுத்தது? அருப்பெருஞ்சோதி கொடுத்து. ஆனால் இந்த ஞானத்தை அந்த காலத்தில் அந்த சித்தர்களுக்கு அது கொடுத்துச்சா அப்படின்னா கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். ஏன் இந்த கன்ஃபியூஷன் வருதுன்னாக்க யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரு என்பதை கிடையாது. ஏன்னா பார்த்தவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? முடிவு முடிவு முடிவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இதில் தான் நம்ம வந்து இறைவனுடைய படைப்பை வந்து நம்ம கொஞ்சம் விளங்கிக்கிட்டோமா ரொம்ப ஈஸியாக இந்த கான்செப்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். வள்ளலாரோட கான்செப்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மறுக்கிறதுக்கோ ஆர்கியூமெண்ட்டுக்கோ வராது. ஆனால் நீங்கள் உலக இறைவனோட உலக படைப்பை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலைன்னாக்க இந்த வெளிகள்லாம் படிஞ்சிக்கினாக்க அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் விடுபடவே முடியாது. ஏன்னா பிலீஃப் சிஸ்டத்தில் போய் சிக்கிக்குவாங்க. ஸோ பிலீஃப் சிஸ்டத்தில் வந்து சிக்கிக்கிட்டாங்கனாக்க வெளியே வர முடியாது, அதை விட்டுட்டு அவங்க வர முடியும். அதே மாதிரி சில வேதங்களை படித்து அதில் சிக்கிக்கிட்டாலும் அதுலேருந்து வெளிவர முடியும். அதுதான் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடை எதுன்றாரு? சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள். ஏன்னாக்கா பிலீஃப் சிஸ்டம் அது. அதில் போய் நீ பிலீஃப் பண்ணிவிட்டு அதனால் உன்னால் மற்றதை ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த கொள்கையே உனக்கு தடை. அப்போ அவங்க என்ன ஆகணும்? ஓப்பன் மைண்டட்டாக வரணும் முதல்ல, அதுலேருந்து விடுபட்டு ஓப்பன் மைண்டாக வேறு வேதங்களையும் வேறு தெய்வங்களையும் வேறு நிலைகளையும் அவங்க வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி படிக்கலைன்னா இந்த ஜென்மம் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எந்த ஜென்மத்தில் வந்தாலும் ஒரு காலமும் அவங்களால உய்யவே முடியாது. அந்த பிறவி அதோடு அந்தந்த இதிலே போயிடும். அதை தான் வள்ளலார் சொன்னார். ஏன்னா அருளியல் எப்படி காரியப்படுது அப்படின்னா யார் எதை நினைக்கின்றார்களோ அவ்வண்ணமாக அது காரியப்படும். ஸோ இது ஒரு சிக்கல், இந்த சிக்கல் ஒன்று இருக்குது. அப்போ அவங்க மற்ற வெளிகளுக்குள்ளே அருளையே வணங்கிக்கிட்டு அதுக்குரிய மந்திரங்களையே அல்லது அதற்குரிய தந்திரங்களையே கையாண்டாங்கனாக்க அவங்க எந்த இடத்துக்கு போவாங்க? அந்த அருள் தான் அவங்களை ஆட்கொள்ளும் இல்லைங்களா. அப்போ அது கால
வேறையும் அங்கேயும் என்ன வரும் போனாலும் மரணம் வரும். இன்னொரு கொஸ்டின், இப்போ நீ அங்கே கூட போக முடியுமா? போக முடியுமா? முடியாது. அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான். அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சுனாக்கா யாரும் போக முடியாது. சப்பனா நீங்கள் எங்கேயும் போக முடியாது. அப்போ இறந்து போனால் எங்கே போவோம்? போகிற லோகத்துக்கு தான் போக முடியும். நான் போகிற லோகத்துக்கு போயிட்டு திருப்பி 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 இப்படியே வந்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேர்த்துக்கு வந்து தெளிவு வந்து இருக்காது. அது அதனால் இங்கே சொன்னார், மெய்ப்பொருளாம் சமரச சன்மார்க்கம் உற்றேன் சிச்சபை காண பெற்றேன். அதான் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வம், அதே தெய்வம் என்று. மெய்ப்பொருளாம் ஜோதி நடத்த அரசை என்றன். பாருங்கள், ஜோதி நடத்து அரசினர், அரசுனாலே கிங்கின் அர்த்தம். அந்த மைக்ரோசாஃப்ட்லே ரொம்ப உயர்ந்த மைக்ரோசாஃப்ட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா, அருட்பெரும் ஜோதி கிட்ட இருக்கிற ஜோதி நடம்ன்றது. சில இடத்துல தனி நடம்னுவார், அருள் நடம்ன்றுவார், பொது நடம்ன்றுவார், திரு நடம்ன்றுவார், வேணுங்களா இயற்கை நடம்ன்றுவார். இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறார், ஜோதி நடம். அப்போ ஜோதியில் என்ன இருக்குது? நடம் இருக்குது. அந்த ஜோதி நமக்குள்ளே கலந்து, ஏன் நம்ம ஜோதியை வணங்கணும், ஜோதியை வணங்கணும்னா, ஜோதி நம்மளை வந்து ஆட்கொண்டு நம்ம உள்ளத்தில் புகுந்தால் தான், அதோடைய நடம் வந்து நம்மளை ஆப்ரேட் பண்ணினா தான் நாம் இந்த பிறவி பிணிலேருந்து நீங்க முடியும். வேறு எந்த ஒரு இதுவுமே சரி வராது. அதனால தான் பெருமான் வந்து இந்த நடனத்தை வந்து போற்றுங்கள்னு சொல்வார். நடனம் போற்றுன்னா நம்ம நடராஜர் வச்சுட்டு பால் தேன் ஊற்றிக்கிட்டு குளிப்பாட்டிகிட்டு இருக்கிறது இல்லை. இந்த நடனத்தை நீங்கள் வாழ்த்துங்கள் போற்றுங்கள்னு சொன்னார். அதுக்கு ஒரு பாடல் இருக்கும், தெரியுங்களா எங்கே இருக்குதுன்னு? 14:33 இல்லைன்னா 36 இருக்கும். ஆகம அந்தமும் வேதத்தின் அந்தமும், அந்தம்னா முடிவானது, அறையும் பாகமாம் பரவெளி நடம் பரவுவீர். பாருங்க, பரவெளி நடம் பரவுவீர், பரவுதல் என்பது அதை வந்து போற்றுதல் அர்த்தம். அதை வந்து நீங்க கை கொள்ளுங்கள் அர்த்தம். உலகில் மோக மாந்தர்க்கு உரைத்திலே. மோக மாந்தர்னா என்னது? மோகம்னா ஆசை. என்னென்ன ஆசை மனுஷனுக்கு இருக்கு? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. இந்த மூணு ஆசை வந்து உலக வாழ்க்கைக்கு உள்ளவங்க வேலைங்களா. இந்த உலக ஆசையில் உள்ளவங்களுக்காக நான் இதை உரைக்கலை. இது சுகம் உண்ணும். எந்த சுகம்? இது சுகம் உண்ணும்ன்றது. உண்ணும்னா நினைக்கும். எந்த சுகம்? வள்ளலார் அருப்பெரும் ஜோதி வந்து வகுத்திருக்குது எது சுகம்னு. அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவம். பார்த்தீங்களா அந்த இடத்துல மெய் சிவம்னு கொண்டு வருவார். அப்போ பராபர சிவத்தை அது அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த இது சுகம் உண்ணும் யோக மாந்தர்க்கு காலம் உண்டாகவே உரைத்தேன். இது என்ன மாந்தர்? யோக மாந்தர். அப்போ யோக மாந்தருக்கு வந்து என்ன என்ன செய்வாங்க அவங்க? சன்மார்க்கத்தில் யோகம் இருக்குதா இல்லையா? பல ஆண்டுகள் சன்மார்க்கம் நடத்துகிறவங்க கூட என்கிட்ட கேட்குறாங்க, சன்மார்க்கத்தில் யோகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. யோகம் இல்லைன்னா என்னத்துக்கு திருவிளங்க? சிவ யோக சித்தி எல்லாம் விளங்கன்னு வள்ளலார் எதுக்கு பயன்படுத்தணும்? அப்போ சைவ சித்தாந்தத்தில் யோகம் இருக்கா? எஸ் யோகம் இருக்குது. முழுக்க முழுக்க அது யோக நூல் இல்லையா? திருமூலரை இயற்றிய திருமந்திரம் யோக நூல் இல்லையா? அந்த யோகம் எப்படி காரியப்படுது? அந்த யோகத்துக்கு எது மூலம்? வாசி தான் அதுக்கு மூலம். வாசி பயிற்சி தான் அதுக்கு மூலம். வாசி பயிற்சி கொண்டு தான் அந்த சிவத்தை அவங்க எழுப்ப முடியும். நான் ஆரம்பிக்கும் போதே போகருடைய ஒரு பாடல் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அது போகிற ஞானத்தில் என்ன சொல்கிறாரு, இந்த மூலாதாரத்தில் சிவத்தை விட்டு வேறு சிவம் இல்லைன்ட்டு. வேறு சிவம்
இல்லை. அப்போ அவங்களுக்கு அது சித்தர்களுக்கு தெரியல. அதான் வள்ளலார் சொல்கிறது, யாருக்குமே இது தெரியாதுன்றது. இப்போ இந்த இந்த அந்த மூலாதாரத்தை கொண்டு எழுப்புறது வந்து அது ஒரு யோகம். அதுக்கும் சிவ யோகம்னு பேர். இப்போ இந்த யோகம் எப்படி காரியப்படும்? சன்மார்க்கத்தில் எது எப்படி யோகம் பண்ணுறது? இப்போ அவங்க வந்து சிவத்தை எழுப்பி பூர்வ மத்தியில் கொண்டு போய் வச்சாங்க, அது யோகம்னு நம்ம சொல்கிறோம். அது காரியப்பட்டுச்சு, பராபரைக்கு போயிட்டாங்க. இப்போ இது வந்து நமக்கு எப்படி காரியப்படணும்? இப்போ நம்ம வந்து உடம்பு தத்துவம் எல்லாம் ஒளியாக மாறணும் அப்படின்னா என்ன காரியப்படணும்? அருள் தான் காரியப்படணும் இல்லைங்களா? அப்போ அந்த அருள் வந்து தானாக வந்து என்ன செய்யணும் நமக்குள்ள? ஏன்னா இதை நீங்கள் இயக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த உடம்பு தத்துவத்தில் உள்ள சிவம் வந்து பொய்ச்சிவம். மெய்சிவத்துக்கு இப்போ எப்படி போகணும்? மெய்சிவம் காரியப்படணுன்னா என்ன செய்யணும்? ஜீவக்காருண்ய ஒழுக்கம் இருந்தால் தான் மெய்சிவத்தை நம்ம டேப் பண்ண முடியும். அதை தான் வள்ளலார் சொன்னார், இந்த அருளை வந்து வேறு வகையில் நீங்கள் பெற முயற்சிக்க வேண்டாம், வேறு பிரமாணம் தேவையில்லைன்னு சார். வேறு பிரமாணம் தேவையில்லைனா வேறு வேதங்களில் சொல்ல முறைகளை கொண்டு வராதிங்க. ஏன்னா அது அது வேறு, இது வேறு. அதனால தான் சொன்னார், வேறு எந்த வகையிலையும் நீங்கள் பெற முயற்சித்தால் அது முடியாது. இது என்னுடைய அனுபவம்னு வேறு சொல்லுவார், இது என்னுடைய அனுபவம்னு வேறு. அப்போ இவர் கொண்டு தானே அது முத முதல்ல காரியப்பட்டது. வழிந்து வந்து வள்ளலாரை என்ன செஞ்சது? ஆட்கொண்டுச்சு இல்லையா? அப்போ நாளைக்கு நம்மளும் என்ன செய்யணும்? இறைவன் வந்து ஆட்கொள்ளணும். இது நீங்கள் வந்து மூக்க பிடிச்சி செய்கிற பயிற்சியில் நீங்கள் பிராணாயாமம் செய்யலாம். எதுக்கு? ஹெல்த்துக்கு செய்யலாம். ஆக்சிஜன் பாடிக்கு தேவை, நல் அது வந்து பிராணசக்தி உடம்புக்கு கூடுறதுக்கு நீங்கள் சில பிராணாயாமம் செய்யலாம். ஆனால் குண்டலி எழுப்புணுன்ற பயிற்சிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அது வந்து சன்மார்க்கத்தினுடைய கான்செப்ட் அதுவே அல்ல. இருந்தாலும் நம்ம சன்மார்க்கிகள் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க? உலகம் முழுவதும் இருக்கிற சன்மார்க்கிகள் சிலர் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க? வாசி பயிற்சி செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ என்ன தெரியல? என்ன அவங்களுக்கு புரியல? சிவக்கொள்கைனோ சிவக்கொள்கை விளங்கலை. இந்த சிவம் வேறு, அந்த சிவம் வேறு, வள்ளலாருடைய யோகம் வேறு, இந்த யோகம் வேறு. இப்போ அருள் நம்மளை ஆட்கொள்ளணும், சுத்த சிவம் நம்மளை ஆட்கொள்ளணுன்னாக்க நீங்கள் என்ன என்ன இருக்கணும்? உங்கள்கிட்ட என்ன டிவலப் பண்ணணும்? உயிர் கருணை. அதான் கருணை தானே கடவுள் வழிபாடுன்னு கொண்டு வராரு இல்லைங்களா? அப்போ உயிர் கருணைக்கு தான் நீங்கள் வந்து அருளை பெற முடியும். வேறு வகையில் அருள் பெற முடியாது. அப்போ சன்மார்க்கத்துக்கு வழிபாடு என்ன வழிபாடு ஆயிடுச்சு? உயிர் கருணை தான் வழிபாடு. அப்போ நீங்கள் உட்காந்து கண்ண மூடி என்ன பண்ணணும்? யாருக்காக பிரார்த்தனை பண்ணணும்? எல்லா உயிர்களுடைய துன்பத்தை நினைத்து. எல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கிறாங்க? எல்லாம் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் சிறைப்பட்டு இருக்கிறாங்க. சிறை, இந்த உலகத்தில் பிறந்தவங்களெல்லாம் திருமந்திரத்தில் பாடல் இருக்குது, எல்லாருமே சிறைப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம நான் சைவ சித்தாந்தத்தில் இருக்கும்போது கடைசியாக ஒரு பாடல் பாடுவோம், கலிம்பரத்தான இல்லை, சிறைமலம் திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும். பாருங்கள், எந்த ஞானம் சிவமாக்கு விக்கும்னு சொன்னார் திருமந்திரத்தில். திருவடி ஞானம், அது எந்த உலகம்? பராபரை உலகம். சிவமாக்கு விக்கும் அந்த அந்த நாலேஜ் விஸ்டம் நம்மளை வந்து சிவமாக்கு விக்கும் சொன்னார். திருவடி ஞானம் சிறை மலம் மீட்கும்னர். அப்போ எது எது சிறை? நம்ம எத்தனை மலத்தில் உட்பட்டிருக்கிறோம்? மும்மலம், விரிவு அஞ்சு மலம் இல்லைங்களா? அப்போ இந்த மலத்துக்கு நம்ம உட்பட்டு இருந்தாலே நம்மளாம் சிறைப்பட்டுட்டோன்னு அர்த்தம். சிறை மலம் நீக்கும் திருவடி ஞானமே சிவலோகம் சேர்க்கும். திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியன், சித்தி முத்தின்னு சொன்னார். அந்த அந்த லெவலுக்குள்ள முத்தி, அந்த லெவலுக்குள்ள சித்திகள் எல்லாம் அவங்க வந்து பெற்றாங்கன்னார். இன்றைக்கி நிலை என்ன ஆயிடுச்சு? நிலை மாறிப்போச்சு. அதனால தான் அந்த யோகம் வேறு,
சன்மார்க்கத்தினுடைய யோகம் வேறு. சன்மார்க்கத்தில் யோகம் இது வந்து ஓட்டோ சிஸ்டம்னு சொல்கிறது. ஓட்டோ சிஸ்டம்னா இறைவனாக நம்மளை வந்து என்ன செய்கிறதுனா ஆட்கொள்வது. அப்போ அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பொறுமை 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 பொறுமையாக இருந்து நம்ம, அதான் இன்று வருமோ நாளைக்கே வருமோன்னு. ஸோ இது தெரியாமல் இவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருப்பாங்கனாக்கா வாசி பயிற்சி செஞ்சு மூலக்கணலை வந்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த கணல் வேறு, இந்த கணல் வேறு. கடவுள் அப்படி படைச்சி வச்சிருக்கிறார். எல்லா கடலையும் ஒன்றாக வைக்கலை, எல்லா வெளிகளையும் ஒன்றாகவும் வைக்கலை அப்படின்றத நமக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமாம், இப்போ நம்ம நம்மளோட சடங்களை நான் சொல்கிறேனே, சடங்களை காட்டுறேன். இப்போ இறந்து போயிட்டால் நம்ம ஆள் வந்து சுடுகாடு வரைக்கும் என்ன கொண்டு போவாங்க, கனல் எடுத்துகிட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா, அந்த கனல் வந்து அந்த வாழை மட்டையில் வந்து எடுத்து முக்கோணமாக அதை வைப்பாங்க. ஆக்சுவலி முக்கோணம்னாலே கனல் தான். ஆமாம், இப்போ முக்கோணம் வந்து நீங்கள் எது வச்சுட்டாலும் அதுக்கு ஒரு தனி எனர்ஜி சோர்ஸ் இருக்குன்னெலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா. அந்த பிரமிட்லாம் செஞ்சுருக்கிறாங்க, எல்லாமே முக்கோணம் தானே. ஸோ இந்த முக்கோணம் வந்து உண்மையிலே அதனுடைய சீக்ரெட் வந்து என்னன்னு கேட்டால் அந்த ஒளி தான் முக்கோணம். பூசையிலே வெகு கோடி பூசை உண்டு, புகழான மந்திரமோ கோடா கோடி, பூசையிலே வெகு நுணுக்கம் அறிய மாட்டார், பூரணமம் வளையல்லோ வாம பூசை, பூசையிலே இதுவல்லோ மறைத்தார் சித்தர், போக்கறியார் அதனாலே கெட்டுப்போனார், பூசை என்றால் திரிகோண வாம பூசை. பாருங்க அந்த சொல் வருது பாருங்க, திரிகோணம். திரிகோணம்னாக்கா அதுதான் வாம பூசைன்னு. வாமம்னா காற்று, காற்றுனா ஞான காற்று. அதுதான் அந்த காற்றை, அந்த மூலவாசின்னு சொல்கிற முடியாது, அது ஒளி தானே. அப்போ அதை வந்து வசப்படுத்துவது தான் பூஜைன்னு சொன்னார். பூசையில் இதுவல்லோ மறைத்தார் சித்தர், போக்கறியார் அதனாலே கெட்டுப்போனார். பூசை என்றால் திரிகோண வாம பூசை, பொன்னான நாற்பத்து முக்கோணம் தானே. நாற்பத்து முக்கோணம்னாக்கா ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கர பூசைன்னு அர்த்தம் அது. இப்போ வெளியில் 43 சக்கரம் போட்டு எல்லாம் என்ன செய்வாங்க, சக்கரா பூஜை செஞ்சிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த படம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம்ல, ரஜினி வந்து அந்த ஸ்ரீசக்கரம் போட்டிருக்கிறாரு, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுக்கும், அதை வந்து எப்படியாவது கழட்டிட்டால் தான் அவரை அட்டாக் பண்ண முடியும்னு சொல்லி அந்த ஏதோ ஒரு படம், பாபா படத்தில் ஸ்ரீசக்கரம்னாக்கா அது வந்து ஹையஸ்ட் பவர். அது அப்போ எந்த வெளி, அது பராபர வெளிக்குரிய சக்கரம் அது. அது வெளியே அடையிறதுக்கு பதிலாக வெளியில் இப்படி இந்த 40 முக்கோணம் சக்கர பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேருக்கு இந்த இந்த அகத்தில் அந்த யோகம் பழக முடியாதவங்க ஸ்ரீசக்கரம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில். இப்போ மேரு வாங்கி மேரு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, மேரும் அதுதான், அந்த வெளிகளை பற்றி சொல்லுகின்றது தான். அப்போ கனல் வந்து ஏன் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த மூன்று இதில்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சுடுகாடு போகிற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும், கனல் உஷ்ணம் வேண்டும். இப்போ கேட்குறாங்களே சூடு சொர்ணம் இருக்கா அப்படின்னு, சூடு சொர்ணம் இருக்கா, அப்போ அங்கே சொல்லலையே என்ன அடங்குது, என்ன சூடு, எந்த சூடை கேட்குறாங்க, எந்த சூடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனை வந்து இப்போ வள்ளலார் பாருங்க, சித்தர்கள் அந்த சூட்டை பெருக்கின முறை வேறு. அதை அதை பெருக்கிறதுக்காக அவங்க காட்டிலலாம் போய் கடுமையான தவம்லாம் செஞ்சு அந்த கனலை வந்து எழுப்புவாங்க. சிவவாக்கியார் பாடத்தில் கேட்பார், சுடரெலும்பும் சூட்சமம், சுழிமுனையின் சூட்சமம், அடரெலும்பி ஏகமாக அமர்ந்து நின்ற சூட்சமம், கடலெலும்பும் சூட்சமம் கண்டறிந்தோன் ஞானியேனர். அப்போ என்ன சூட்சம் தெரியணும், சுடரை எழுப்புகின்ற சூட்சம், சீக்ரெட் தெரியணும், சுடரை எப்படி எழுப்ப போகிறீங்க. அப்போ அது அதை வந்து அந்த சைவ சித்தாந்தம் அதை தெரியறது கண்டிப்பாக என்ன தெரிஞ்சிருக்கணும், வாசி பயிற்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். வாசி பயிற்சியிலே ஒரு 1000 சிஸ்டம் இருக்குது, எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு வந்து சூட்டை கொடுக்குமா, அது வேறு வேறு கோளாறு நோய்களெல்லாம் கொடுக்கும். ஸ்பெசிஃபிக்காக செய்கின்ற ஒன்று தான் வந்து மூலாதாரத்தில் உள்ள அந்த சூட்டை வந்து அதை எழுப்ப முடியும். ஆமாம், அது வந்து திரும்ப இவர் சொல்வார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லைனர், காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் கூறியதுவா மீன், யமனை வெல்லலாம். மூலாதாரத்தை எடுத்தால் யமனை வெல்லலாம். அப்போ யமனை வென்று எது வரைக்கும் போக முடிஞ்சது,
பராபரை வரைக்கும் தான் அது போக முடியுது. அவங்க அவங்களுக்கு அதுதான் உலகம், அதுதான் முடிவு. இப்போ வள்ளலார் நம்மளை என்ன அந்த கணலையே எழுப்பு சொல்கிறாரு, காட்டில் போய் உட்காந்து தவம் பண்ணி பல ஆண்டுகள்லாம் எழுப்புன்றாங்களா? இல்லை. இப்போ இந்த சுத்த கணலை வந்து எழுப்புவதற்கு என்ன உபாயம், என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, அருப்பெருஞ்சோதி நாமங்களை நீங்கள் வந்து எவ்வளோ சொல்லணும், எவ்வளோ ஆயிரம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆயிரத்துக்கு மேலே போகணும். நாமம் ஓராயிரம் ஓதுமின் நாதனின்னு வர திருமூலர் பாருங்க, பராபரை இதுக்கு எத்தனை நாமம் ஓதணும்? அப்போ கோயிலெல்லாம் நீங்கள் பாருங்கள், லட்ச அர்ச்சனை, கோடி அர்ச்சனை. ஏன்னா எப்போதுமே இந்த இந்த நாமங்களை நம்ம நிறைய சொல்ல 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 தான் உள்ளுக்கு வந்து அந்த தன்மைகள் நமக்கு வந்து மாறும். நீங்கள் கூப்பிடணும், கூப்பிட கூப்பிட நாம ஜபம்னு சொல்கிறது அது. ஏன் நம்ம வந்து ஏன் போற்றி வந்து இத்தனை இது நம்ம சொல்கிறோம், ஏன் புகழ்ந்து அதை பாடுறோம், ஏன் சத்தியம் என்ற சொல்லை வந்து பயன்படுத்துகிறோம், அதோடைய குணங்கள் அதோடைய தன்மைகள்லாம் தனித்தனியாக வடித்து வடித்து சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த அருள் ஊற்று ஏற்படும். இதே நீங்கள் பலமுறை சொல்ல சொல்ல என்னாகும், என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் ஈகின்ற, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அருளை சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரே நாளில் சம்பாதிக்க முடியும், அது கடவுள் கருணை. அவன் ஒரே நாளில் வந்து புகுந்தானா எல்லாம் கிடச்சிரும், அது வரைக்கும் நம்ம காத்திருக்க முடியுமா? நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி உயிரோடு இருக்கிறனா சரி இன்னைக்கு கொஞ்சம் அருளை நாம் சம்பாதிச்சிக்குவோம் அப்படின்னு நம்ம சிறு இபிஎஃப் காசு மாதிரி இல்லைங்களா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அருளை சேர்க்கணும். அப்போ நாம ஜபம் உண்டு. அடுத்து படிக்கலாமா, பாடலாமா? பாட்டாளர் பாடுதோறும் பரிசலிக்கும் துறையே, பண்ணும் அறை பாட்டே மெய்ப்பாட்டினது பயனே. கணலை எப்படி பெருக்கலாம், பாடுங்க. பாடுறதுக்கு தான் இவ்வளோ பாடலாம் எழுதி வச்சுருக்காரு. அப்போ பக்தியோடு இல்லைங்களா, இன்னும் நிறைய இடத்துல பாடல் பற்றியே நான் ஒரு பெரிய ஆய்வு பண்ணியிருக்கிறேன். பாடும் வாயிறே அடியேன் எனக்கு மிகவும் நேயரே, நாட்டார் எனினும் உள்ளத்து நாட்டார் எனிலோ, நயவேன் சிறிதும் நயத்தல் எட்டி காயலோனர். அவன் நாடு ஆளுகின்றவனாக இருந்தால் சொல்லு, ஒன்று அவன் நாடுலன்னா எனக்கு அவன் எட்டி காயினர். அப்போ கடவுள் பாருங்க யாரை ஒதுக்குறாரு, அவன் தெரிஞ்சாதானியா பாடுவான், தெரிஞ்சாதானியா நினைப்பான். அறவே கடவுளே தெரியாதவனை என்ன செய்ய முடியும், கடவுள் ஓர் அவனை நினச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் அவருக்கு இருக்கா? இல்லை. நயவேன் சிறிதும், எனக்கு அவன் என்ன தெரியாதவன் எனக்கு வேண்டியதில்லை. அதுதான் அறிந்தாரை அறிந்தானேன்னு சொல்ற. நம்ம யார் அறிஞ்சு கொள்ளணும், அருப்பெருஞ்சோதியை நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் யார், எங்கே இருக்கிறாரு, என்ன வெளியில் இருக்கிறாரு, என்ன குணத்தோடு இருக்கிறார், என்ன ஆற்றலோடு இருக்கு, என்ன மைக்ரோஸ்கோப் வச்சுருக்காரு, என்ன செய்ய வல்லவர், அவருக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது. இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா அவர் என்ன சொல்கிறாரு, என்னோடய பிள்ளை என்ன நல்லா தெரிஞ்சு வச்சுருக்குது. அப்போ தெரியாத பிள்ளைகளை அவர் பாராறை பாராதானே, நீ அவரை பார்க்கலன்னா அவர் உன்னை பார்க்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கொலைப்புலை தள்ளாதாரை தழுவானை, நீ என்ன விடணும், கொலைப்புலை விடணும். நீ எல்லாம் தின்னுக்கிட்டே என்ன கும்பிட்டனாக்கா நீ எனக்கு வேண்டியதில்லை, என் உலகத்துக்கு நான் அந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வரவே எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவர் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு கோடு கிழிச்சிருக்கிறார் தெரியுங்களா, உள்ளுக்கு போக முடியாது, பிளாக் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து நம்ம சமயவாதிகளுக்கெல்லாம் தெரியுமா, நூல் படிக்கலைன்னா இந்த ரகசியம் தெரியவே தெரியாது. நம்மளாம் ஏன் சன்மார்க்கத்தில் இருக்கணும், ஏன் சில இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம், ஏன் சில இதெல்லாம் நம்ம விடுறோம், யாருக்காக, இறைவனுடைய அருளை சம்பாதிப்பதற்காக. அப்போ அவருடைய வேதத்தை நீங்கள் வந்து படிக்கணும், கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு கெடு கொடுத்துருக்கிறார். கால வரவு ஒரு ஜாமம் சொல்கிறார், ஒரு ஜாமம் என்பது ஏறக்குறைய 3 மணி நேரம். 3 மணி நேரம் வந்து வேறு எந்த சிந்தனை இல்லாமல், உலக சிந்தனை இல்லாமல் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு, ஃபோன் டிஸ்டர்ப்ஷன் இல்லாமல், மார்க்கெட்டுக்கு போகணும், பிள்ளையை கொண்டு விடணும், பிள்ளையை கொண்டு ஏற்றணும் வேறுங்களா, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும், விருந்துக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்ப்ஷன் இல்லாமல் டோட்டலாக உங்களை ஐசோலேட்டட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக இதுக்குள்ளே என்ன செய்யணும்,
ஆழ்ந்து போயிடணும். ஆழ்ந்து நீங்கள் அந்த மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னாக்க உங்களுக்கு பல விஷயங்கள் அது உள்ளுக்கு இருந்து உங்களுக்குள்ளே உங்கள் அறிவுக்குள்ளே இருந்து அது உங்களுக்கு தெளிவுபடுது. எனக்கு உண்மையிலே இப்படி தான் தெளிவு கிடைச்சிது. இந்த விஷயம் நான் எந்த குருக்கிட்டையும் போய் படிக்கல. என்னுடைய குருமார்கள்லாம் இன்னமும் சைவ சித்தாந்தத்தில் உள்ள எல்லா சாமியும் எல்லா சித்தரனையும் வச்சு கும்பிட்டுக்கிட்டு இன்னமும் இருக்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் அதெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது ஆகாது அப்படின்னு நான் அவங்ககிட்டருந்து தனித்து வந்து நிற்கிறேன். அவங்களே சொல்கிறாங்க உனக்கு ஏன் இந்த வேலைன்றாங்க, நீ சாபத்துக்கு ஆளாக போகிறேன்றாங்க. நான் எந்த சாபத்துக்கு ஆளானாலும் அது பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன்ட்டு. பிகாஸ் ஏன்னா நமக்கு தெளிவாக இது என்ன செய்யுது, தெளிவாக எவிடன்ஸ் கொடுக்குது, காட்டுது. அப்போ நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும்போது நம்மளால் மற்றதை ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உருவாக்கப்படும். நாளைக்கு நீங்கள் உருவாக்கணும், நீங்கள் அவ்வளோ தெளிவு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க இதில் பிடிச்சி நிற்பாங்க, நிலைத்து நிற்பாங்க. சன்மார்க்கத்துக்குள்ளே நிலைத்து நிற்பாங்க. இல்லைன்னா புயல் அடித்தா என்ன ஆயிரும், ஒரு பெரிய துன்பம் வந்தால் என்ன ஆயிரும், விட்டுட்டு ஓடிடுவாங்க, சாமியை மாற்றிடுவாங்க, மந்திரத்தை மாற்றிடுவாங்க. இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்களாம் இன்றைக்கி மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. எப்படி சன்மார்க்க வாதினை எப்படி சொல்கிறது, முடியாது. காலம் வேறு. ஏன் என்னாக்க இதை இன்னும் முழுமையாக யாரும் விளங்கி கொள்ளலாம். அப்போ நாம ஜபம் கொடுக்கறது, படிக்கிறது, சத்விசாரணை செய்கிறது தெரியலையா விளங்கலையா வந்து என்ன செய்யணும். நீங்கள் அந்நாள் படிக்கவும் முடியலையா, இப்போ எனக்கு ஆங்கிலம் அறிவு எனக்கு இதெல்லாம் விளங்கலை அப்படின்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களோட போய் என்ன செய்யணும். வள்ளலார் சொல்கிறாரு கற்றறிந்தார் கூட்டத்தில் கலக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கற்கு முறை கற்றறி எப்படி படிக்கணும்னு கூட தெரிய மாட்டேன்னு அப்படின்றாரு. அப்போ விசாரணை பல மணி நேரம் விசாரணை செய்தாலும் என்ன செய்யும், உண்டாயிரும். நல்லா சாப்பிட்டா எல்லாரும் படுத்துருவாங்க. 10 மணிக்கு இப்போ புக்கை திறந்துனா நான் படிச்சுட்டு இருந்தால் மணி மணி 6000 காலையில் விடுஞ்சிடும், சாப்பிட்டா 7 கூட ஆயிரும். அப்போ எத்தனை ஹவர் நான் செலவு பண்ணுறேன். ஏன்னா ஒரு 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 விஷயம் தேடுற ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த தேடல் வந்துருச்சுன்னா நான் ஹோல் புக்கை வந்து பிரட்டி எந்த பாடலில் எனக்கு கிடைக்கும்னு தெரியாது. அதான் நான் போய்கிட்டே இருக்கணும். போய்கிட்டே இருக்கும்போது எங்கேயாவது ஒரு பாடலில் வந்து என்ன செஞ்சிடும், என்னோடய கேள்விக்குள்ள பதில் அங்கே இருக்கும், பிடிச்சிக்குவேன். ஆஹா இந்த கேள்விக்கு இங்கே பதில் கொடுத்துட்டாரு, ரைட், உடனே குறிப்பு எடுத்து வச்சுருவோம். ஸோ இப்படிலாம் தேடி தான் உங்களுக்கு பாடம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் போய் அவ்வளோ நேரம் உட்காந்து தேடிக்கிட்டு இருக்க முடியுமா, ஏன்னா முடியாது. ஏன்னா இல்லறத்தில் இருக்கிறோம், வேலைக்கு போகணும், டயர்டாகி வீட்டுக்கு வரும், உங்களுக்கு முடியாது. அப்போ இந்த மாதிரி வந்து கிளாஸுக்கு வரும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஈஸியாக உங்களுக்கு அப்படியே ஜூஸ் புழிஞ்சு கொடுக்குறோம். ஐஸ் ஜூஸ் இல்லைங்க, ஆரஞ்ச் ஜூஸ் இல்லைங்க, இங்கே ஞான ஜூஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த ஜூஸையாவது நீங்கள் என்ன செய்யணும், இங்கே வாங்கினீங்கன்னா இங்கே நிற்காது, விலங்குங்களா. ஏன்னா நம்மளுடைய வெளி இப்போ வந்து ரொம்ப அதோடய பவர் வந்து முன்பு மாதிரி உள்ள வெளிகள் இல்லை, சரிங்களா. இது வந்து ஒன்றை காதில் வாங்க, அப்புறம் அது ஒரு வாரத்துக்குள்ளே என்ன ஆயிரும், மறந்து போயிடும். அதனால தான் உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும், குறிப்பெடுத்து பதிவு வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு அடுத்து 6 நாள் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ரிவிஷன் செய்யணும். நீங்கள் ரிவிஷன் செய்ய தான் உங்கள் மனசில் போய் என்ன செஞ்சிடும், பதியும். இஸ்லாம் மதத்தில் கூட என்ன சொல்லப்படுது, ஒரு ஞானத்தை உன்னோட உயிரில் கொண்டு போய் வச்சுக்கே அப்படின்றாங்க. படித்தோமா எல்லாம் படிக்கலாம், ஆனால் படித்தது என்ன ஆயிரும், மறைஞ்சிரும். நீங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணினா தான் உள்ளுக்கு போகும். அப்போ உள்ளுக்கு வச்சுக்கிட்டாக்க அது உயிரோடு கலந்துடும். எப்படி பழக்கம் வந்து உயிரில் கலக்குதுன்னு சொல்கிறாங்களே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது நடையும் நடைப்பழக்கம், கொடையும் குணமும் பிறவி குணம்னு வரும். அப்போ உங்களுடைய குணமும் உள்ள என்ன ஆகிடும், இது போய் கலந்துடும். அது எக்ஸப்ட் பண்ணிக்காது, வேறு எதையும் எக்ஸப்ட் பண்ணிக்காது அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு உள்ளுக்கு அது வந்து போய் என்ன செய்யணும், உள்ளுக்கு ஆழமாக பதியணுன்னாக்க நீங்கள் நிறையா கேட்க தான் அது போய் உள்ளுக்கு பதியும். ஸோ இந்த மாதிரி வகைகளெல்லாம் இன்னும் சில முறைகள்லாம் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க தொடர்ந்து செய்ய செய்ய தான் அருளை பெற்றுக்கொள்ளலாம்.
இல்லை இதெல்லாம் முடியல, நமக்கு நேரமும் இல்லை, இந்த இதெல்லாம் முடியல அப்படின்னா இன்னொன்று செய்யணும். இறைவன்கிட்ட நீ ஒப்பிடுங்க, பொறுப்பானா கனலெல்லாம் என்னால் பெருக்க முடியாது, எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், இதாக இருக்கிறேன், நீயா பார்த்து எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொன்னாக்க, அப்போ கடவுள் கேட்பார், நீ இவ்வளோ நேரம் என்ன தான் பண்ணுறேன்னு, 24 மணி நேரம் கொடுத்துருங்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்குறேன், இல்லை நான் வெரி பிஸி, நான் வேலை காசு சேர்க்குறேன். சரி, காசு சேர்க்குறியா, அந்த பணத்தில் நீ வந்து ஏழைக்கு, ஏழையோட கனல், வயிற்று கனல், அது வந்து பசி என்பது என்னது, கனல் தானே, அந்த கனலை நீ அவிச்சேன்னு சொன்னாக்க உனக்கு நான் இந்த கனலை கொடுக்குறேன், சுத்த கனலை உனக்கு கொடுக்குறேன். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் மூலமாக என்ன கிடைக்கும், இன்னொருத்தவங்களுடைய பசியை ஆற்றுவித்தால் உங்களுக்கு அருட்கணல் இறைவன் கொடுப்பார், விளங்களா. ஸோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம கணலை பெருக்கிக் கொள்ளணும். அப்போ ஜீவகாருணிய ஒழுக்கமும் நான் கட்டாயம் செஞ்சாக்க நமக்கு கணல் இறைவன் கொடுப்பார். அது சொல்ல முடியாது, திடீர்னு கொண்டாந்து கொடுத்தாலும் கொடுத்தா தான். இப்போ வள்ளலாருக்குள்ளெல்லாம் அவர் வந்து அவரை கொடுத்தது, அந்த சுத்த கணல் அவருக்குள்ளே இருந்து காரியப்பட்டு. ஸோ இந்த மாதிரி முறைகளில் நம்ம வந்து அருட்கணல் பெற்றாதான். இதைத்தான் சடங்காக என்ன செஞ்சிட்டாங்க, சுடுகாடு வரைக்கும் இந்த கடலை கொண்டு போகணும். இது சடங்காக போகுது, ஆனால் அது போகிறவனுக்கு கனல் இருக்குமா, ஒன்றும் இருக்காது, இருக்காது, புரியுதுங்களா. அப்போ நம்ம வந்து இந்த கனல் வந்து, சுத்த கனல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கனல் பெருக பெருக தான் நமக்கும் தெளிவும் கிடைக்கும். சரி, 10 மேலாவது நம்ம இன்றைக்கி நிறுத்திட்டு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறோம். இன்னொரு விஷயம், வருகின்ற 1 காலையில் 8:30 வந்து சத்தியாலாமில் வந்து அகவல் ஓதல் இருக்குது, புத்தாண்டு பிறக்குது இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. அந்த ஆண்டு நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கணும்னு முன்கூட்டியே இறைவனுக்கிட்ட நம்ம அகவல் ஓதி இறைவனை வந்து பிரார்த்தனை செய்து கொள்வதற்காக நீங்களாம் வந்து கலந்து கொள்ளலாம். 8:30 ஒரு 11 வரைக்கும், அப்புறம் சாப்பாடு முடிஞ்சோன்னே கலைஞரும் நீங்கள் அப்புறம் வந்து போய். அன்றைக்கி வந்து பொது விடுமுறை தானே, பொது விடுமுறை, ஆல் ஆர் வெல்கம். ஓகே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம், சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.